ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நலத்துறை வேலைவாய்ப்புலேருந்து ஒரு சூப்பரான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயிலையும் அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி நீங்கள் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து எக்காரத்து கூட ஸ்கிப் பண்ணாதீங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ, ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக புரியாமல் போயிடும். நெக்ஸ்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம சேனலில் டெய்லி அப்டேட் ஆக நியூஸ் அண்டு கவர்மெண்ட் பார்ட் டைம் அதோட ப்ரைவேட் ஜாப்ஸோட ஃபுல் டீட்டெயில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உடனே வந்து சேர்ந்துக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது 10th, 12th, DE, UG, PG நீங்கள் வந்து எது படிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதோட ஏஜ் லிமிட் பார்க்கும்போது 18 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 40 வயசுக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 40 வயசுலேருந்து 62 வயசு கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தாலே போதும், இதுக்கு வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு எக்ஸாமினேஷனும் எதுவுமே கிடையாது, எக்ஸாம் ஃபீஸும் எதுவும் கிடையாதுங்க, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். சரிங்களா, இதுக்கு மட்டும் இல்லை இப்போ வர எல்லா ஜாப்ஸுக்குமே இன்டர்வியூ மட்டும் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கங்க. உங்களோட ஸ்பீக்கிங் உங்களோட ஸ்பீச் ஸ்கில்ல வந்து பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க, அப்போ தான் உங்களால் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் எயிட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ கொரோனா பீரியடில் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இன்டர்வியூலேயே கொண்டு வந்துட்டாங்க. முக்கால்வாசி இப்போ எந்த ஒரு ஜாப்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷனே கிடையாது. ஏன்னா எக்ஸாமினேஷன்றது ரொம்ப டஃப், அது மட்டும் இல்லாமல் க்ரௌடு கூட வேண்டியது இருக்கும், சோஷியல் இஷ்யூக்குன்றனால நேராக வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ அப்படின்றதே வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்வியூலேயே வந்து ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கங்க. ஸோ இதோட எக்ஸாமினேஷன்ன்ற எதுவுமே கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தாங்க. இன்டர்வியூ தமிழ்லேயே இருக்கலாம், இங்கிலீஷில் இருக்கலாம், அதை பற்றி நான் தெளிவான டீட்டெயில் சொல்லலை. நோட்டிஃபிகேஷன் பற்றி தமிழில் தான் இருக்குது, பட் இன்டர்வியூ தமிழில் இருக்குமான்னு தெரியாது. நீங்கள் வந்து ரெண்டுக்குமே ரெடி ஆகிங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 விதமான பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 23/3/2022, அதாவது கிட்டத்தட்ட இன்னொரு 10 நாட்கள் தான் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து இப்போ வந்து இதோட வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை காட்டுறேன். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கீழே லிங்க்கும் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் வந்து தெளிவாக போய் படித்து பார்த்துங்க. சரிங்களா, ஒன்ஸ் வந்து நீங்கள் தெளிவாக படித்து பாருங்கள். நம்ம சொல்கிற எல்லா வீடியோ கூடிய நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து நம்ம கீழே எப்பயுமே கொடுத்துருப்போம். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக படித்து பாருங்கள். படித்து பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் வந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுன்றதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 பக்கம்தான், நீங்கள் வந்து தமிழ்லேயே இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக வந்து ஈஸியாக நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். இது ஒன்று வந்து தெளிவாக படித்து பார்த்துக்கங்க. சொன்னேன் பார்த்தீங்களா 8 விதமான பணினு சொன்னேன், அந்த 8 விதமான பணி டீட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பாதுகாப்பு அலுவலர், சட்டம் சார்ந்த நடத்தை நன்னடத்தை அலுவலர். ஸோ வந்து இந்த மாதிரி நிறைய 8 விதமான பணிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருந்தாலும் கூட, 62 வயது வரைக்கும் மேற்பட்டவர்கள் இருந்தாலும் கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, யார் வேணால் அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாப்புக்கும் ஒவ்வொரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த புறத்தொடர் பணியாளர் அதுக்கு பார்த்திங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணலாம், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து ஆஃப்லைன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி ஃபுல்லப் பண்ணுறதுன்றது இப்போ சொல்லியிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதில் எப்படி ஃபுல்லப் பண்ணுறதுன்ற பார்த்துட்டு அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்து. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அதோட அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இது நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஷார்ட்டாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களோட நேம் ஃபில்லப் பண்ணிக்கங்க, அப்ளிகேஷன். அடுத்து வந்து உங்களோட ஹஸ்பண்ட் அது ஃபாதர், நீங்கள் வந்து ஃபீமேலாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் நேம் ஃபில்லப் பண்ணிக்கங்க, இல்லை மெயிலாக இருந்தீங்கன்னா ஃபாதர் நேம் ஃபில்லப் பண்ணிக்கங்க. ஒரு டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி ஏஜ் வந்து உங்களுக்கு என்ன ஏஜ்னு மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 20/11/2022, அதாவது போன மாதத்துக்குரிய போன வருடத்திற்குரிய ஏஜில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதுவுமே ஏஜ் வந்து கம்மியாகவே வந்துடும். ஸோ இதை பற்றி போடுவாங்க மே உங்களோட. ஸோ இந்த கீழே வந்து நீங்கள் மேரிடோ அன்மேரிடான்னு கேட்டுருவாங்க, உங்களோட அட்ரஸ் கேட்டுருக்காங்க. அடுத்து உங்களோட ஃபோன் நம்பர் இமெயில், இந்த ஃபோன் நம்பர் இமெயில் பார்த்திங்கன்னா கரண்ட்டில் யூஸில் இருக்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் உங்களோட ஃபர்தர் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து இந்த ஃபோன் நம்பர் இமெயில் ஐடியில் தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு போஸ்ட்டில் ஒர்க் பண்ணலாம் தெரியாது இன்டர்வியூ, ஒருவேளை உங்களுக்கு வந்து ஈஸியாக மெயில் அனுப்பிக்கலாம், அவ்வளோ மொபைல் நம்பரில் கூட உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாக கூட வரலாம். ஸோ வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸோ வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபுல்லாக பண்ணிக்கங்க. எஜுகேஷன் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வைக்கமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்தாங்க காப்பி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாப்புக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நாங்கள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து இதில் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டையும் நீங்கள் வந்து
அப்ளை பண்ணுற கீழே பின்னாடி வைக்கும் போது அடிஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதையும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். எனக்கு வந்து இந்த டைப் ரைட்டிங் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஹேக்குலர் ஆக்டிவிஷன் உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருக்காங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து இது கொடுத்துக்கலாம். சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிவிட்டு இல்லாட்டா லெவல்த்து காலம் வந்து அதுக்கான கோயில் தான். ஸோ வந்து என்ன எந்த ஆர்கனைசேஷனில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணீங்க அது கண்டிஷன் என்ன அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கமா இருக்கும். கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் கலாஸ்ட்டை வந்து என்ன கொடுத்துக்கோங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணலை அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிக்குவாங்க. எந்த விதமான முன்னறிவிப்பு சொல்ல மாட்டாங்க. அதாவது உங்கள்கிட்ட வந்து எந்த விதமான ரிப்ளையும் வராது, அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும் சரிங்களா. அது ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு நியூஸ் நியூஸ் கூட உங்களுக்கு வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்றத தெளிவாக சொல்லிக்கோங்க. அதுக்கு வந்து நீங்கள் அக்ரீன் போட்டுக்கோங்க. போட்டுக்கு கீழே வந்து சிக்னேச்சர் பண்ணிக்கங்க, உங்களோட சிக்னேச்சர் ஃபில்லப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து மேலே வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து எங்கே எந்த அட்ரஸ்க்கு வந்து போஸ்ட் பண்ணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் தெளிவாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ அதோட லாஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அதை கொடுத்துருந்தாங்க, அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கடைசி பேஜில் தேர்ட் பேஜில் வந்து வயது வரம்பு அப்படின்றது கீழே தகுதி வாய்ந்த நபர்களின் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது, விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு கொடுத்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நலத்துறை அலுவலகம். ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அப்ளை நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து தெளிவாக நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ வந்து அதுங்களா நகல் வந்து பார்த்திங்கன்னா 23/3/2022 சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நேரிலோ அதாவது தபாலோ வந்து கொடுக்கணும். அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் வந்து நேரில் கூட நீங்கள் போய் கொடுத்துக்கலாம், இல்லை தபால் மூலமோ சாயங்காலம் 5 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போகணும். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் பக்கத்துலேயே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து 38 மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம், ஆன் பண்ணி இருபாலருமே அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கத்து அந்த அட்ரஸ் பக்கத்தில் இருக்க போய் நீங்கள் நேரடியாகவே போய் கொடுக்கலாம், இல்லை நான் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க நீங்கள் போஸ்ட் அனுப்பலாம். ஆனால் நீங்கள் எப்படி அனுப்பினாலும் 23/3/2022 சாயங்காலம் 5 மணிக்குள்ளே அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போய் சேர்ந்துக்கணும் அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா அதோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ மேலே அதோட காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுறத பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டீட்டெயில் வந்து முடிஞ்சு, இன்றைக்கான வீடியோ வந்து சப்போ முடிஞ்சிச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்கறது வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு புரியாட்டி நான் வந்து பொறுமையாக கூட இந்த வீடியோவை எடுத்து வந்து ரீ அப்லோட் பண்ணுவேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு புரிஞ்சது புரியலைன்றதை தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வந்து எனக்கு கோல்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வந்து தருமாய் தருமாய் பேசிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சா புரியலைன்றதை தயவுலமாக வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ எப்படி பண்ணிக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே தெரியாத கட்களை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும்.